வணக்கம், இது தவமை தமிழ். நான் உங்கள் சத்யா ஸ்ரீதர். இன்று பாரதியாரின் நினைவு தினம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது நம் பாரதிக்காக நம் தவமை தமிழின் ஒரு சிறிய சமர்ப்பணம். பாரதி தமிழ் கவிதையிலும் உரைநடையிலும் சிறப்பான புலமை கொண்டு நவீன தமிழ் கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தார். தமிழர் நலன், இந்திய விடுதலை, பெண் விடுதலை, சாதி மறுப்பு பல்வேறு சமயங்கள் குறித்து கவிதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார். தம் எழுத்துக்கள் மூலமாக மக்கள் மனதில் விடுதலை உணர்வை ஊட்டியவர். எட்டப்ப நாயக்கர் மன்னர் இவருடைய கவித்திறனை மெச்சி கலைமகள் என பொருள்படும் பாரதி என்ற பட்டம் வழங்கினார். பாரதியாரின் நூல்கள் தமிழ்நாடு மாநில அரசால் 1949 நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இந்தியாவிலேயே முதன்முறையாக நாட்டுடைமை ஆக்கப்பட்ட இலக்கியம் பாரதியாருடையதாகும். இவரை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞர் என்றெல்லாம் பாரதிதாசன் புகழ்ந்துள்ளார். முண்டாசு கவிஞனவன் பெயரை சொன்னால் முறுக்கேறும் நரம்பெல்லாம் உணர்ச்சியாலே. மண்ணுரிமை கவிஞனவன் பெயரை சொன்னால் மனத்தினிலே விடுதலையின் வேட்கை ஊறும். பெண்ணுரிமை கவிஞனவன் பெயரை சொன்னால் பேதையர்க்கு மடமையெல்லாம் ஓடிப்போகும். மண்டியிடா கவிஞனவன் பெயரை சொன்னால் மானத்தில் தலை நிமிர்ந்தே தமிழன் நிற்பான். என்னென்று சொல்வேன், என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.